ஹாய் ஹாய் ஹாய். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ட்ரீட் எண்டில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது. ஒரு அப்பார்ட்மெண்ட், அது பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன கோவில் வச்சு அதில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அதுக்காக வந்து எல்லோரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஏரியாவில். நாங்கள் கிளம்பிட்டோம். காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புனோன்னா, ஒரு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:46 ஆகுது. காலையில் 8 மணிக்கு என்னை எழுப்பினான். எழுப்பி இந்த மாதிரி கோவில் கும்பாபிஷேகம் கிளம்பணும் அப்படின்னு சொன்னான். நான் வந்து எப்போவுமே எழுப்பின உடனே எழுந்துக்க மாட்டேன், ஸ்லோவாக அடையான். பொறுமையாக எழுந்திரிச்சு போயிட்டு பாத்ரூம் போனேன். அதுக்குள்ளே அவன் வந்து என்னை கேவலமாக திட்டினான். ஏய், என்ன நான் சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் எழுந்துக்காமல் இருக்கிற, அப்படி இப்படின்னு போட்டு திட்டு திட்டுன்னு திட்டினா, நான் வந்து ஒரு 8:30 பாத்ரூம்குள்ளே போயிட்டு குளிச்சு ரெடியாகி ஒரு 9 மணிக்கெலாம் நான் ரெடி ஆகிட்டேன். இவன் எனக்கு முன்னாடியிலேருந்தே ரெடி ஆகிட்டுருக்கான். ரெடி ஆகிறா 10:30 வரைக்கும் ரெடி ஆகிட்டே இருக்கான். இதில் எனக்கு என்ன ஒரு சோகம்னா, 8 மணிக்கு என்னை அந்த திட்டு திட்டினா 10:30 வரைக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கான். நான் கீழே வந்துட்டேங்க, போர் அடித்து போயிட்டு. ரெடியாகி சும்மா எப்படி உட்காந்துக்க முடியும், கீழே இறங்கி வந்துட்டேன். பார்க்கிங்கில் நின்று குழம்பிட்டேன். என்னோடய ட்ரெஸ்ஸு பாருங்க, ஆஷ் கலரில் ஒரு சட்டை, டார்க்கான ஆஷ் கலரில் ஒரு பேண்ட். நீங்கள் என்ன கும்பாபிஷேகத்துக்கு கிளம்ப சொன்னாலும் இப்படி தான் கிளம்புவேன், ஆஃபீஸுக்கு கிளம்ப சொன்னாலும் இப்படி தான் கிளம்புவேன், இல்லை ஏதாவது ஒரு கல்யாணம்னாலும் இப்படி தான் கிளம்பியிருப்பேன். அவ்வளோதாங்க பசங்க, ஒன்றும் இருக்கிறாளுங்களே. ஐயோ, இப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்கு அவங்க ரெடியாக இருக்காங்களாம். அதுக்கும் அந்த புடவைக்கும் கும்பாபிஷேகத்துக்கும் என்ன லிங்க்னு எனக்கு தெரியாது. இப்போ மேரேஜுக்கு கிளம்ப சொன்னால் வேறு ஒரு புடவை கட்டிருப்பா. அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று வச்சுருக்கான். இப்போ என்ன சொல்லியிருக்கான்னா, நீ கீழே தானே போகிற, போயிட்டு பூ வாங்கிட்டு வா அப்படின்றான். ஆனால் நான் சொன்னேன், போகும்போது அப்படியே பூ வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்னேன். ஆஹா, நீ பூ வாங்கிட்டு வா, அது வரைக்கும் நான் வேறு ஒரு விஷயங்கள், கம்மல் போடணும், லிப்ஸ்டிக் போடணும் அப்படி இப்படின்னு சொல்கிறா. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அந்த கோவில் எங்கே தெரியுமாங்க இருக்குது, ரொம்ப தூரம்னா கூட பரவாயில்ல, எட்டி பார்த்தா அது அந்த அப்பார்ட்மெண்ட் தெரியும். அந்த அதுக்குள்ளே அந்த கோவில் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்க. அதோ தெரியுதுங்களா, போலீஸ் வண்டிலாம் நிற்குது. இங்கே தான், இந்த இடத்துல தான் அந்த அப்பார்ட்மெண்ட், அந்த கோவிலும் அங்கே தான் இருக்கு, அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ள தான் இருக்கு. இவன் தான் நம்ம ஏரியா ரவுடி, யாரையும் வர விட மாட்டான். பாருங்க, இங்கே இருக்கிற இந்த தெருமுனை ஒரு 100 மீட்ரு கோவிலுக்கு, 100 மீட்ரு இடத்துக்கு ரொம்ப நேரமாக கிளம்புறா. இப்போ நான் போய் பூ வர வாங்கிட்டு வரணுமா, வாங்கிட்டு வரேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா, உங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா, இல்லை இதோட மோசமாக பண்ணுவாங்களா, சொல்லுங்கள். நம்ம எப்படி இதை சமாளிக்கணும் எல்லாம் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு யூஸ் ஆச்சுன்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். Thank you.
ஃபைனலாக விஷ்ணுக்கு தேவையானது வந்து எனக்கு தேவையானது வந்துச்சு, தயிர் சாதம், அந்த பிரிஞ்சி சாதம், சுண்டல், ஊறுகாய், இதெல்லாம் கிடச்சி. எனக்கு தேவையானது சாமி பார்த்து. இவங்களுக்கு தேவையானது சாமி பார்த்துட்டாங்களா? ஆனால் இவங்க கிளம்புன கதை சொன்னல, ரொம்ப மோசமான கதைங்க. அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸை? இதான் அந்த ட்ரெஸ்ஸு. இதுக்கு இவ்வளோ நேரம். சரி, வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். கும்பாபிஷேக தீர்த்தத்தை வீட்டில் தெளிக்கிறார். நம்ம சாப்பிடுவோம் தயிர் சாதம், பிரிஞ்சி சாதம், அதுக்கான ஆனியன் பச்சடி அண்டு சுண்டல், தயிர் சாதத்துக்கு ஊறுகாய், அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் சாப்பிடலாமா? ஃபஸ்ட்டு என்னோட ஃபேவரட் வந்து தயிர் சாதம். அந்த கோவிலில் கொடுக்குற தயிர் சாதத்தோட அந்த டேஸ்ட்டு உண்மையிலே எங்கேயுமே வராது. அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. சுண்டலும் அப்படிதான், கோவிலில் கொடுக்குற டேஸ்ட் வராது. இந்த வெஜிடபிள் ரைஸ் தான், இதுவும் நல்லா இருக்குங்க. இந்த ஆனியனில் என்ன தெரியுமா, ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் அப்படியே காஞ்சி போயிருக்கும், தயிரே இருக்காது. தயிர் தான் ஆக்சுவலி, தயிர் இருந்தால் தான் அது ஆனியன் பச்சடி. தயிரில் நல்லா தலை தலைன்னு சூப்பராக இருக்கு. இந்த ஊறுகாவே டேஸ்ட் பண்ணிடுவோம். மாங்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்குங்க. காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி போனதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர். ஸ்வீட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவியும் அப்படியே சர்க்கரையும் இருக்குது. ஏன்னா கிட்ட காட்டுறேன் பாருங்க, தேங்காய் துருவி போட்டு சர்க்கரையும் மேலே தூவி விட்டுருக்காங்க. எப்படி இருப்பாங்க நம்மட மொக்கையா இருக்கும் நினைச்சேன். நல்லா இருக்கும். பட் என்னோட ஃபேவரட் தயிர் சாதம் தான். திராட்சை இருக்குங்க. சரி, நான் சாப்பிட்டேன், நீங்களாம் சாப்பிட்டீங்களா? போய் சாப்பிடுங்க, இதுவே லேட்டு, 11 மணி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது என்ன டைம்னு தெரியல, என்ன டைம் வந்தாலும் போய் சாப்பிடுங்க. ஓகேவா?